हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इंदा वीडियो नाम न्यूक्लिक एसिड्स अपडीना एन अब फर्स्ट नाम डेफिनेशन अब पाकल न्यूक्लिक एसिड्स आर मैक्रो मॉलिक्यूल्स दे आर मेड अप ऑफ पॉली मोनो न्यूक्लियोटाइड्स दे आर हेरिडिटरी डिटरमिनेंट्स ऑफ लिविंग ऑर्गेनिज्म न्यूक्लिक एसिड्स पाती मैक्रो मॉलिक्यूल्स इदेल्लाम एप्पडी उरुवागिरुक्कु अप्पडिनु पाथीना नरैया मोनो न्यूक्लियोटाइड्स ஒன்றா சேர்ந்து ஒரு நியூக்ளிக் ஆசிடாக உருவாகியிருக்கு. இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெரிடிட்ரியாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க தான் இந்த நியூக்ளிக் ஆசிடோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இந்த நியூக்ளிக் ஆசிடோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈச் மோனோ நியூக்ளியோடைட் கண்டெயின் நைட்ரோஜினஸ் பேஸ் சுகர் அண்ட் பாஸ்போர்பிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது மோனோ நியூக்ளியோடைட்ஸால் உருவாகியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மோனோ நியூக்ளியோடைட் அப்படின்றது அது எதால் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஜினஸ் பேஸ் சுகர் பாஸ்போர்பிக் ஆசிட் இந்த மூணு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸால் உருவானது தான் இந்த நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நியூக்ளிக் ஆசிடாக உருவாகுது. ஸோ நியூக்ளிக் ஆசிடோட காம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஜினஸ் பேஸ் சுகர் பாஸ்போர்பிக் ஆசிட். இப்போ நம்ம இதோட டைப்புன்னு சொல்லலாம், இல்லை கிளாஸிஃபிகேஷன்னு சொல்லலாம். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நியூக்ளிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கிளாஸிஃபை ஆகியிருக்கு. அது என்னென்னா, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டாக டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஎன்ஏவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட் ப்ரெசன்ட் மெயின்லி இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த செல்ஸ் double stranded helix structure. It is formed from already existing DNA through replication in the nucleus. ஒரு செல்லோட நியூக்ளியஸில் தான் இந்த டிஎன்ஏ உருவாகியிருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதாவது இது பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு லேடர் மாதிரி இருக்கும், ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அந்த ஏணி பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, டேர்ன் ஆகி இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ட்விஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி தான் இந்த டிஎன்ஏ இருக்கும் பார்க்குறக்கு. இந்த டிஎன்ஏ எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏ த்ரூ ரெப்ளிகேஷன் இன் த நியூக்ளியஸ். ஆல்ரெடி உருவாகியிருக்கிற ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறப்ப நம்மளுக்கு இன்னொரு டிஎன்ஏ கிடைக்குது. நியூக்ளியஸில் இருக்க ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறப்ப நம்மளுக்கு இன்னொரு டிஎன்ஏ கிடைக்குது. ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ பிரிஞ்சு இன்னொரு ஒரு டிஎன்ஏவோ உருவாகும். இந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியஸில் இருக்கோன்னு சொன்னோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க குரோமோசோம்ஸ் இருக்கும்ல, அந்த குரோமோசோம்ஸில் தான் இந்த டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவில் பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிநைன் குவானின் சைட்டோசின் தைமின் அண்ட் அதே மாதிரி அந்த பாஸ்போர்பிக் ஆசிட் நைட்ரோஜினஸ் பேஸ் சுகர் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏ. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் அடினைன் அண்ட் குவானின் பார்த்திங்கன்னா பியூரின் பேசிஸில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தைமின் அண்ட் சைட்டோசின் பார்த்திங்கன்னா பைரிமிடின் பேசிஸில் இருக்கும். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எப்படி டிஎன்ஏயில் அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடினைனும் தைமினும் டபுள் பாண்ட் ஆகி அரேஞ்ச் ஆகியிருக்கும். அண்ட் அதே மாதிரி குவானினும் சைட்டோசினும் ட்ரிபிள் பாண்டாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதாவது எப்பயுமே அடினைனும் தைமினும் மட்டும்தான் ஒன்றா பாண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி குவானினும் சைட்டோசினும் ஒன்றா பாண்ட் ஆகும். ஸோ இந்த அடினைனும் தைமினுக்கும் டபுள் பாண்ட் இருக்கும், குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்ஏயில் டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். அதனால தான் இதுக்கு டிஎன்ஏ அப்படின்னு நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மாலிக்யூல், இட் கண்டெயின் ரைபோ சுகர் சிங்கிள் ஹெலிக்ஸ், இட் கண்டெயின் சைட்டோசின் குவானின் அடினைன் யுராசில் அஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ரெசன்ட் இன் போத் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். இந்த ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட சைட்டோபிளாசத்தில் இல்லைன்னா அதோட நியூக்ளியஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த ஆர்என்ஏ ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இதுக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ராண்டு தான் இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்டில் தான் இந்த ஆர்என்ஏ உருவாகியிருக்கு. இந்த ஆர்என்ஏயில் பார்த்திங்கன்னா
என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குன்னா சைட்டோசின், குவானின், அடினைன், யூராசில். இதில் நம்ம டிஎன்ஏல வந்து தைமீன் பார்த்தோம்ல, அந்த தைமீனை இந்த ஆர்என்ஏல யூராசில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். டிஎன்ஏல வந்து தைமீன் வரும், ஆர்என்ஏல வந்து யூராசில் வரும். ஸோ இது மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்என்ஏல பார்த்திங்கன்னா ரைபோ சுகர் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிங்கிள் ஹெலிக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்: ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரேஜ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி, எக்ஸாம்பிள் ஏடிபி, ஃபார்ம் பார்ட் ஆஃப் கோ என்சைம்ஸ், ஆக்ட் அஸ் செகண்ட் மெசஞ்சர்ஸ். டிஎன்ஏ இஸ் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் பிளேஸ் ஃபார் ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏ கண்ட்ரோல்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ. RNA is a substance that helps plants and animals to make proteins. RNA has various biological roles in coding, decoding, regulation and expression of genes. In particular, nucleic acids play an essential role in mitosis, meiosis, providing energy, cellular respiration. அதாவது இப்போ ஒரு செல்லுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஃபங்க்ஷன். அண்ட் அதே மாதிரி கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏடிபி. அண்ட் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் மூலமாக நிறையா கோ என்சைம்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அது என்னென்னா NAD ப்ளஸ், NADP ப்ளஸ், இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே செகண்ட் மெசஞ்சர்ஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நிறையா பயாலஜிக்கல் ரோல்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது, லைக் கோடிங் பண்ணுறக்கு, டீகோடிங் பண்ணுறக்கு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ஆர்என்ஏ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி மைட்டோசிஸ், மியோசிஸ், இந்த செல் டிவிஷன் பண்ணுறக்கு கூட இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்லார் ரெஸ்பிரேஷன், ப்ரொவைடிங் எனர்ஜி. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறது தான் இந்த ஆர்என்ஏவோட ஃபங்க்ஷன். அண்ட் அதே மாதிரி டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாதுகாத்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனு. நம்மளோட ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.